ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ஆஃப் அல்ட்ரான். நான் ட்ரேடிங் வியூ எப்படி யூஸ் பண்ணுறது, அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ட்ரேடிங் வியூ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சார்ட்டை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரேடிங் வியூ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குரோமில் போயிட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்காகவே வந்து நிற்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதான் வந்து ட்ரேடிங்கோட வெப்சைட்டு. இப்போ எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி வந்து குரோமில் இருக்கிறதுனால நம்ம இமெயில் ஐடி அதுவே காட்டும், அதுலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து சைனப் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து அதுலேயே வந்து எனக்கு வந்து சஜஷன் காட்டுது, அதனால் அதையே கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆச்சு. ஃபோட்டோ நேம் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதான் வந்து ஹோம் பேஜ். ரைட் சைட் கார்னர் தான் நம்ம ப்ரொஃபைலு, இதெல்லாம் இருக்கும். ப்ரொஃபைலு, அக்கௌண்ட் பில்டு, சார்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டு வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இதை யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டை பார்ப்போம். கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின், எத்திலியம் இந்த மாதிரி கரன்சிலாம் இருக்கும். நமக்கு என்ன கரன்சி வேணுமோ அதை டைப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து பிட்காயினை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சர்ச் இன்ஜினில் பிட்காயின் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். இந்த சைடில் வந்து ப்ரௌசர்னு எக்ஸ்சேஞ்சு நேம்லாம் இருக்கும். நம்ம வந்து என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறோமோ அந்த எக்ஸ்சேஞ்சு நேமில் இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பைனான்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து பைனான்ஸு பிட்காயின் சார்ட்டே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் வரும். பின்னாடி இருக்கிறது வந்து கிரிட்டுன்னு சொல்லுவாங்க, கோடு கூட இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் கிரிட்டுன்னு சொல்லுவாங்க. செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து செட்டிங் ஆப்ஷன் இருக்கு, அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன கலரில் வேணுமோ இந்த பாடி கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேண்டிலோட கலரு, பேக்ரவுண்டு, விக்கு என்ன கலர் வேணுமோ இதெல்லாம் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இதில் இருக்கிறதெல்லாம் ஓகே தான், அதனால் நான் இப்படியே வச்சுக்கிறேன். வேணும்னா நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டடி லைனு, இதில் வந்து சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து ஸ்கேலு. செட்டிங்ஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஓகே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. சரி, இப்போ வந்து இதில் இருக்க ஆப்ஷன்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கர்சர் இருக்கேன்னு இருக்கு. இதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எரேசரு, இன்னொன்று வந்து ஏரோ இருக்குது, இன்னொன்று வந்து டாட் இருக்குது, கிராஸ் இருக்குது. இது ஒன்றும் கிடையாதுங்க. டாட்னா இப்போ வந்து டாட்டை கிளிக் பண்ணால் நம்ம கர்சர் வந்து டாட்டாகவே மாறிடும். நான் வந்து இப்போ வந்து ஏரோவிலேயே வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் வரைகிறது, ஏரோ வரைகிறது, இன்ஃபோ லைனு, இதெல்லாம் வரைகிறதுக்காக நம்ம வந்து இந்த இது யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனு இதெல்லாம் இப்போ பாருங்களேன், ட்ரெண்ட் லைன் நான் இப்போ வரைகிறேன். அவ்வளோதான் இந்த இது ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டூல்ஸ் வந்து ஃபிபினாச்சி ரிட்டைர்மெண்ட்டு, ஃபிப் சேனல், கேன்பாக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் வீடியோவில் வந்து இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபிபினாக்கி வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அது வந்து இப்போ
இப்போ இதையே வந்து நம்ம வந்து ஷார்ட்கீயாகவும் யூஸ் பண்ணலாம். இங்கே வருங்க சைடில் வந்து ஸ்டார் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து முன்னாடியே வந்து நம்ம சார்ட்லேயே வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆயிரும். என்னென்ன டூல் நமக்கு வந்து முக்கியமாக டூல் தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஷ் ஐக்கான் இருக்குது, இது வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுக்கிறது, வரையிறதுக்காக அண்ட்லைன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிஃபை டூல் தான். டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான், நமக்கு வேண்டிய இடத்துல வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு இடத்துல வரைகிறோன்னா அது வந்து ஃப்யூச்சரில் இதை திருப்பி எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து எது எதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாது. அதனால் வந்து டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து எதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ், இந்த லைன் பேட்டர்ன், ஹெலிகாப்டர் வேவ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பேட்டர்ன் வந்து. இதில் இருக்க மேக்சிமம் வந்து பேட்டர்ன் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பேட்டர்னை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த ஸ்மைலி இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஏரோ மார்க்கு நம்ம வந்து அதுவும் இதுவும் வந்து ஒரு ஐடென்டிஃபிக்காக தான் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்களா, இது வந்து என்னத்துக்காக, இந்த இடத்துல குறி எப்படி யூஸ் பண்ணுறது, இதுவும் ஐடென்டிஃபிக்காக தான். அடுத்தது வந்து இந்த ஸ்கேல்னு சொல்லுவாங்க, இது பேர் ஸ்கேலு மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இதில் இந்த சார்ட் பார்லேருந்து இந்த சார்ட் பார் வரைக்கும் எவ்வளோ கேண்டில் இருக்குது, எவ்வளோ டியூரேஷன் ஆகிருக்கு, எவ்வளோ டைம் ஆகிருக்கு, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்திருக்கேன். இதில் வந்து 77 பார் இருக்குது, 77 பார்னால் கேண்டில், 77 கேண்டில் இருக்குது. இதில் வந்து எத்தனை நாள் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 நாள் ஆயிருக்கு. இதுக்குள்ளே வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கு, எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.778 மில்லியன் ட்ரேடு நடந்திருக்கு இதுக்குள்ள. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூமின், இப்போ இந்த ஜூம் இன் கிளிக் பண்ணி இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வந்து இப்போ இந்த இடத்த ஜூம் பார்க்க இந்த ஜூம் பண்ணி பார்க்கணும்னா இந்த இடத்துல பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜூம் இன் ஆயிரும். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு அது கீழே இருக்குது, ஜூம் அவுட் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து இந்த மேக்னெட்டிக் காந்தமாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ ட்ரெண்ட் லைன்லாம் நம்ம வரைகிறோம்ல, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள் கரெக்டாக அது எட்ஜில் வந்து கரெக்டாக உட்காரும். நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அதோட ஹை அண்ட் லோ வந்து கரெக்டாக வந்து உட்காரத்துக்காக இந்த வந்து மேக்னெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மேக்னெட் இல்லாமல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம வைக்கிற இடத்துல வந்து ஒர்க் ஆகும். பாருங்கள் இந்த கேண்டில் எவ்வளோ பெருசாக இருக்குது, இது சென்டரில் வச்சுருக்கேன் கரெக்டாக இது சென்டர்லேயே உட்காந்துருக்கு. இதே வந்து மேக்னெட்டை வந்து யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக வந்து இது எட்ஜி வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நடுவில் வைக்க முடியல, கரெக்டாக ஹை அண்ட் லோவில் தான் வைக்க முடியுது. இது வந்து பர்ஃபெக்டாக வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு, சேனலில் வந்து வரைகிறதுக்கு இதுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ரேடிங் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். பே பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா வந்து இண்டிகேட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து 3 இண்டிகேட்டர், ஒரு லிமிட்டட் தான் இருக்கும், அதுவே நமக்கு வந்து போதுமானது தான் இருக்கும், போதுமானது தான். ஃப்ரீயே நான் வந்து சஜஷன் பண்ணுவேன், ஃப்ரீயே யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே. அடுத்த டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ வரைஞ்சி வச்சுருக்க இதெல்லாம் வந்து லாக் பண்ணுறதுக்காக இந்த பென்சிலை வந்து லாக் பண்ணுறதுக்காக, நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க இதெல்லாம் லாக் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது இந்த பூட்டு ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, லாக் ஐக்கான் மாதிரி. இது வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ, சார்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ ஒட்டு மொத்தமாக வந்து லாக் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐ ஐக்கான் இருக்குது பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் வந்து பேக்கில் எடுத்து வச்சுக்கும், நமக்கு வந்து மறைச்சி வச்சுக்கும்.
திருப்பி அந்த ஐக்கானை எடுத்து விட்டோம்னா நம்ம என்னென்ன வரைஞ்சோமோ அதே இடத்துல வந்து இருந்துக்கும். அடுத்து டெலீட்டு வந்து எதுக்குன்னா, நம்ம இப்போ வரைஞ்சது எதுவுமே தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், டெலீட்டு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் வரைஞ்சது ஒண்டியும் டெலீட் பண்ணுறதுன்னா ரிமூவ் டிராவிங் இருக்கு, இல்லை இண்டிகேட்டரை மட்டும்தான் நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் இண்டிகேட்டர் இருக்குது, இதில் எது வேணுமோ நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா இதுவும் முடிஞ்சிச்சு, மேக்ஸிமம் உள்ள தான் நம்ம வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் போகிறோம். அடுத்து வந்து டாப்லன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பேர்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்காக, இப்போ நமக்கு வந்து என்ன பேர்ஸ் வேணும், இப்போ காயின்ஸ் வந்து என்ன காயினில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அதை வந்து டைப் பண்ணிங்கன்னா போகிறோம். இப்போ இடிஹெச் எத்திலியம் சொல்லுவாங்க, இடிஹெச்னா இடிஹெச் இடிஹெச்னு டைப் பண்ணோம்னா இத்தனை பேர்ஸ் வருது, இத்தனை இடிஎம் எத்திரியம் பேர் இருக்கு, இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ. இதில் நம்ம வந்து என்ன வந்து எக்ஸ்சேஞ்சு யூஸ் பண்ணுறோமோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நேராக எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்துக்கோங்க, அந்த எக்ஸ்சேஞ்சில் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சார்ட் வந்துடும். இதுக்காக தான் இது. அடுத்தது வந்து இந்த டைம் லைன் சொல்லுவாங்க, இது வந்து 1 செகண்ட், 5 செகண்ட், 50 செகண்ட், 30 செகண்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பே பண்ணால் மட்டும்தான் வரும், இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்து மினிட்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், 1 மினிட்ல வந்து மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இது வந்து கேண்டில் ஸ்டிக், இதில் வந்து மேக்ஸிமம் வந்து கேண்டில் ஸ்டிக்கே எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுங்க. இதில் மேக்ஸிமம் வந்து எக்கினாஸ்கி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பார் கேண்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து கேண்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல பை நடந்திருக்கா இல்லை செல் நடந்திருக்கா அக்யூரேட்டாக தெரியும். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்களா இதுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்கு வந்து க்ரீன்னு ரெட்டு க்ரீன் ரெட்டாக வந்துருக்குங்களா, இதே வந்து அக்கினாஸ்கி மாத்திரம் பாருங்கள் ஃபுல்லாக ரெட்டே வந்துருக்கு, இந்த இடத்துல ஃபுல்லாக க்ரீனே வந்திருக்கு. இதுக்காக தான் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்கே வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இண்டிகேட்டர், புதுசாக வர எல்லாருமே வந்து இண்டிகேட்டர் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் வந்து பிகினர்ஸ் யாரும் இண்டிகேட்டர் அவ்வளோக்கும் யூஸ் பண்ணாங்க, நம்ம ஆரம்பத்துலேருந்தே இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணோம்னா கடைசி வரைக்கும் நம்ம இண்டிகேட்டரை தான் யூஸ் பண்ணணும்னு தோணும், நம்ம வந்து அனலைஸே பண்ண தோணாது, இண்டிகேட்டர் பிளைண்டாக வந்து இண்டிகேட்டர் என்ன காட்டுதோ அதையே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும்னு தோணும். ஆனால் இண்டிகேட்டர் வந்து பர்ஃபெக்டாக அது சொல்லாது, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இண்டிகேட்டரில் வந்து பை சிக்னல் காட்டுது நான் பை எடுக்கிறேன், செல் சிக்னல் காட்டுது செல் எடுக்கிறேன் அப்படின்லாம் யாரும் எடுக்காதீங்க, ப்ராப்பராக ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பை அண்ட் செல்ல வந்து எடுங்க, அதுதான் நமக்கு வந்து சேஃபு. நம்ம இண்டிகேட்டர் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம வந்து ட்ரெண்ட் லைனு டெக்னிக்கல் அனலைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பையோ செல்ல எடுக்க போகிறோம். அடுத்தது வந்து டெம்ப்ளேட், இப்போ நமக்கு வந்து இந்த சார்ட்டில் வந்து என்னென்ன வந்து இப்போ இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி ட்ரெண்ட் லைனு என்ன அவரில் வந்து வைக்கிறது, நம்ம ஒரு இதில் வச்சுட்டு கடைசி நம்ம வேறு ஏதாவதுக்கு மாற்றணும்னா கூட அதே டெம்ப்ளேட்லேயே எனக்கு வேணும் அப்படின்னா டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வரைக்கும் நான் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணதில்லை. ரீப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் நடந்த முடிஞ்ச சார்ட் இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து ஒரு பிகினராக இருக்கோம் நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இதுக்கப்புறம் வந்து அடுத்தது என்ன மூவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல, அதனால் வந்து இந்த ரிப்ளை கொடுத்தோம்னா இது மேக்ஸிமம் வந்து பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது, வேணும்னா நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கோங்க, ஆனால் எனக்கு அது தேவைப்படலை. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே நடந்து முடிஞ்சது இதோட கட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இது வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு நடந்தது வந்து என்ன தெரிய போகுது, இந்த ரீப்ளே வந்து பேக்கில் போயிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது இங்கே வந்து செல் எடுத்துருந்தோம்னா அடுத்து நம்ம செல்லு இவ்வளோ தூரம் வந்திருக்கு, அடுத்து இவ்வளோ தூரம் பையு போயிருக்கு, இந்த மாதிரி வந்து ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டோம், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டோம், சேனல் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம்,
அனலைஸ்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல வந்து க்ளவுட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இதை வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அடுத்தது வந்து செட்டிங்கு, நம்ம வந்து சார்ட்டு இதெல்லாம் வந்து பாரில் கலர் எதை மாற்றுறதுக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க நல்லா. அடுத்தது வந்து இது ஜூம் அவுட்டு, இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக இது. அடுத்தது இது வந்து ஃபோட்டோ, இப்போ இந்த இடத்துலருந்து நமக்கு ஃபோட்டோ ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட்டு வேணும் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து டாப்பில் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ரைட்டு ரைட் சைடில் இருக்க டூல்ஸ்லாம் பார்க்கலாம். இதுதான் வாட்ச் லிஸ்ட், வாட்ச் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம் வாட்ச் லிஸ்ட்லாம். இப்போ நம்ம வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு பேரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வாட்ச் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதிகமாக வந்து யூஸ் பண்ண போகிறது நான் ஒரு 4-5 காயின்ஸ் தான், அந்த காயின்ஸ் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டுனா நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக போய் அதில் டைப் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே போய்ட்டு நான் டைப் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே போய்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் ஏற்கனவே வந்து நான் அந்த இதை வந்து வாட்ச் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதை போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்களேன், இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சார்ட் வந்துடும். இப்போ வந்து நான் டிஆர்எக்ஸ் ட்ரான் காயினை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கு, இது பக்கத்தில் வந்து ஒரு ஒரு சிம்பிள் மாதிரி காட்டுது பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். இதில் என்ன கலர் வேணுமோ நம்ம டிசைனுக்காக ஏற்ற வச்சுக்கலாம். நான் ரெட்டே வச்சுக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு வாட்ச் லிஸ்ட்டை போய் பாருங்க. வாட்ச் லிஸ்ட்டில் பாருங்க, நான் ஃபஸ்ட்டு பிட்காயினை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஏற்றேன், அடுத்தது வந்து ட்ரான் காயினு. இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ நான் இப்போ வச்சுருக்கிறது எத்தலியம். இப்போ டேரெக்டாக வந்து ட்ரான் போகிறோம்னா இப்போ அதை கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக வந்து ட்ரான் காயின் சார்ட்டுக்கு போயிடும். இதில் மறுபடியும் அனலைஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பிகினர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மெயின் காரணமே இதில் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்காக தான். பேப்பர் ட்ரேடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஐபன் ஐக்கான் இருக்குல்ல, ஆர்டர் பேனல், அதை கிளிக் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடில் வந்து. அது நம்ம வந்து ட்ரேடிங் பேப்பர் ட்ரேடிங் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பேப்பர் ட்ரேடுக்கான அக்கௌண்ட் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து $100,000 வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம இது வந்து ஒரு டம்மியான மணி தான், இதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு ட்ரேடை எடுத்து காட்டுறேன் பாருங்க. சும்மா இப்போதைக்கு நான் 1 மினிட்ல வச்சுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து செல்லு போகணும்னு வந்து தோணுது, அதனால் வந்து செல் சைடே போகிறேன். இது மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் ப்ளஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து ஃபியூச்சரில் வந்து நான் சொல்லித்தரேன். இங்கே வந்து அதோட ப்ரைஸ் டைப் பண்ணணும். இப்போ என்ன கரண்ட் ப்ரைஸ், இப்போ என்ன கரண்ட்டில் வந்து என்ன ப்ரைஸ் ஓடுதோ அந்த ப்ரைஸு, அப்படி இல்லைன்னா எந்த இடத்துல நமக்கு பை பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்தால் மட்டும் எனக்கு பை பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். நான் இப்போ மார்க்கெட் ஆர்டர்லேயே வந்து பை பண்ணி கட்டுறேன். இப்போ எத்தனை குவான்டிட்டி நமக்கு பை பண்ணணும்னு இருக்குது. நம்ம ஒரு 100 குவான்டிட்டி வந்து நம்ம பை பண்ணுவோம். டேக் ப்ராஃபிட் வந்து செக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டேக் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தால் எனக்கு ப்ராஃபிட் போதும், அப்படி அதை விட்டு வெளில வந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்காக அது வந்து டேக் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. நம்ம ஆர்டர் போட்டு வச்சுட்டு டேக் ப்ராஃபிட் செட் பண்ணிட்டு நம்ம எங்கே வேணாலும் போயிடலாம். அது வந்து அந்த இடத்த வந்து ரீச் ஆகிச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு நமக்கு வெளில வந்துடும். ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி தான். இதுக்கு மேலே எனக்கு வந்து லாஸ் வேணாம், எனக்கு இதோட போதும் அப்படின்னு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இதை பற்றிலாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வர வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து பை பண்ணிட்டேன்.
இப்போ $100 வந்து எனக்கு பை ஆயிடுச்சு, சாரி 100 ட்ரான் வந்து பை ஆயிருக்கு. இது 1 மினிட்னா ரொம்ப இதெல்லாம் இல்லை, இந்த ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு நிமிஷம் அவ்வளோதான். இப்போ நான் வந்து நமக்கு வந்து 0.01 USD வந்து லாஸில் காட்டுது. சரி இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம், டெமோக்காக தான் இதை ஓப்பன் பண்ணேன். க்ளோஸ் ஆர்டர், க்ளோஸ் பொசிஷன், அவ்வளோதான். மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இமேட்டுக்கு வர வீடியோவில் வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி, டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து வந்துடும், ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது, நம்ம சேனல் எப்படி வரைகிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு, இதை பற்றிலாம் நம்ம வர வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இதை வந்து எல்லா பிகினரும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுலாம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணுறப்பையும் தான் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மேக்ஸிமம் இது ஃபுல்லாக எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். இனிமேட்டுக்கு வர வீடியோவில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து நல்லா தெளிவாக நம்ம பார்க்கலாம். இது சும்மா ஓவர் வியூ மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. யாராவது இந்த சேனலில் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நான் உங்கள் ரிஸ்வித்.